தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் குழல் அவர்களே, வரவேற்பின் அழிய சதீஷ்குமார் அவர்களே, இங்கே நிறைய உரையாற்றி இருக்கும் கணினி தமிழ் பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் தேவசுந்தரம் ஐயா அவர்களே, இங்கே சர்ம மிகச் சிறப்பான உரைகளை வழங்கிய முனைவர் முத்து தமிழ்ச்செல்வன், உதயசங்கர், அமுதன், சுடரொளி, செந்தில்குமார் ஆகிய இளைஞர்களே, இங்கே வருகை இருந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக செயல்பட்டு வரும் திரு மாந்தனேயன் அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். இடைவிடாமல் எந்தவித சோர்வும் இல்லாமல் வெற்றியை தோல்வி இரண்டையும் சமமாக கருதி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்பான பாராட்டுதல்களை தெரிவித்து வருகிறேன். இங்கே வந்து எனக்கு வந்து தமிழில் கணினி கற்றுக் கொடுப்போம் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி தொடங்கினேன், இப்போது எப்போது எப்படி செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு உரையை தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அதை உங்களிடையே படிக்க விரும்புகிறேன். காரணம், எழுதாமல் கொண்டு வரும்போது பல செய்திகளை சொல்ல முடிவதில்லை. ஒரு 4 செய்திகள் சொல்ல வேண்டும் என்று வரும்போது 2 மறந்துவிடுகிறது அல்லது 2 தவறிவிடுகிறது. எனவே அனைத்தையும் உங்களுடைய குறைவின் என்பதற்காகவே உரையாக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு கல்லூரி நாட்களில் இருந்தே தந்தை பெரியாரின் கருத்துக்கள் மீது ஈடுபாடு ஏற்பட்டுவிட்டது. அவருடைய எழுத்துக்கள் வாயிலாகவே தமிழன் என்ற உணர்வும் தமிழர்கள் வளர்ச்சி சார்ந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு உறுதியானது. அதன் பிறகு தென்மொழி இதழ் வாயிலாக இந்த கருத்து மேலும் வலுப்பெற்றது. என்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்த சில ஆண்டுகளில் மாலைவாசு குழுமத்தில் இருந்து தொடங்கப்பட்ட தேவி வார இதழில் துணை ஆசிரியராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் ஆசிரியர் திரு பா ராமச்சந்திரன் ஆதித்தன் அவர்கள் மிகச்சிறந்த பத்திரிகையாளர். இதழ்கள் வாயிலாக தமிழர்களுக்கு தொண்டு செய்கிறோம் என்று ஆசிரியர் பிரிவு கூட்டங்களில் அடிக்கடி கூறுவார்கள். அவருடைய செயல்பாடுகளும் அவ்வாறே இருக்கும். தமிழ் தமிழர் சார்ந்தவற்றில் உறுதி காட்டுவார். எழுத்துலகில் நிறைய தமிழர்களை வளர்த்து விட வேண்டும் என்று கருதுவார். வாசகர்களுக்கு நிறைய எழுத்து போட்டிகள் வைத்து அவர்களின் எழுத்தாற்றலை வளர்ப்பார். 10 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்தாலும் அந்த காலத்தை வேலை பார்த்த காலமாக கருதாமல் இதழியலை அவரிடம் பயின்ற காலமாகவே கருதினேன். நான் ஆங்கிலத்தில் வரும் பயனுள்ள செய்திகளை தமிழில் மொழியாக்கம் செய்து எழுதுவதை தொடர்ந்து கவனித்த அவர், நான் விரும்பும் ஆங்கில இதழ்களை அவை எவ்வளவு விலையாக இருந்தாலும் வாங்கிக் கொள்ள அனுமதி தந்தார். அந்த காலகட்டத்தில் தான் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்த லேண்ட்மார்க் என்ற பெரிய புத்தக கடையை தமிழ் பெண்மணி திருமதி ஹேமு தொடங்கியிருந்தார். அங்கு அனைத்து வெளிநாட்டு உள்நாட்டு ஆங்கில இதழ்களும் குவிந்து கிடக்கும். நிறைய புத்தகங்களையும் குவித்து வைத்திருப்பார். அதுவரை அப்படி ஒரு புத்தக கடை இந்தியாவிலேயே தோற்றுவிக்கப்பட்டதில்லை. வாசகர்களின் தன் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய தொழில், வணிகம், கணினி தொழில்நுட்பம், குழந்தை வளர்ப்பு, உளவியல், பங்குச்சந்தை, அறிவியல், தொழில்நுட்பம், உடல் நலம், மருத்துவம் சார்ந்த வெளிநாட்டு இதழ்களை அங்கு பார்த்தபோது வியப்பாக இருந்தது. இவற்றை பார்க்கும்போது தமிழில் அரசியல், சினிமா, பொழுதுபோக்கு இதழ்களை தவிர இத்தகைய தன் வளர்ச்சி தொடர்பான இதழ்களை பார்க்க முடியவில்லை என்ற மனக்குறை அவ்வப்போது தோன்றும். இத்தகைய இதழ்கள் தமிழிலும் வர வேண்டும் என்ற விளைவு ஏற்படும். 10 ஆண்டுகளில் ஒரு பத்திரிகை நடத்த தேவையான திறமை எனக்குள் வளர்ந்திருந்தது. கூடவே பெரியார் தந்த துணிச்சலும் துணைக்கு வந்தது. தேவி வார இதழில் பணிபுரியும் போதே தொழில் ஆலோசகர் திரு என் கே சண்முகம் அவர்கள் எழுதிய தொழில் தொடங்குவோம் என்ற நூலை வளர்த்தமிழ் பதிப்பகம் என்ற பெயரில் பதிப்பகம் தொடங்கி வெளியிட்டேன். தொழில் முனைப்பை தூண்டும் வகையில் தமிழில் ஒரு இதழை தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக 1989 வளர்த்தொழில் இதழை தொடங்கினேன். தமிழ் இதழியல் உலகில் வளர்த்தொழில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. அதன் பிறகு அதைப் போலவே பல இதழ்கள் வந்தன என்பதோடு பல பெரிய இதழ்களிலும் தொழில் வணிகம் சார்ந்த பகுதிகள் அதிக அளவில் இடம்பெறத் தொடங்கின. நாணயம் விகட இதழுக்கு இன்ஸ்பிரேஷன் வளர்த்தொழில் தான் என்று விகடகுழும ஆசிரியர் திரு பா சீனிவாசன் ஒருமுறை குறிப்பிட்டார். இதழ்கள் வாயிலாக குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வளர்த்தொழில் விளங்கியது. வேலையை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்கள் பலர் வேலை கொடுக்கும் தொழில் முனைவோரானார்கள். வளர்த்தொழில் தொடங்கி சில ஆண்டுகளில் கணினி புரட்சிக்கு வந்தியது. கணினியையும் கணினி தொழில்நுட்பத்தையும் பெரும்பாலான தமிழர்கள் இது நமக்கானதுக்கு இல்லை என்ற எண்ணத்துடன் விலகி நின்று பார்த்தனர்.
கணினி தொழில்நுட்பம் என்பது நாம் விலையில் நின்று பார்ப்பதற்கானது இல்லை, அதனை பயன்படுத்தி நாமும் வளர்வதற்கானது என்பதை தமிழர்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதினேன். கணினி தொழில்நுட்பம் குறித்து விலையில் நிற்பதில் இருந்து அவர்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் கணினி தொழில்நுட்பம் குறித்து தமிழில் எளிமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது. இது ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாத நுட்பம் அல்ல, எளிதில் எவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டும் வகையில் ஒரு இதழை தொடங்க முடிவெடுத்தேன். 1994 தமிழ் கம்ப்யூட்டர் இதழ் தொடங்கப்பட்டது. இந்திய அளவில் கணினி தொழில்நுட்பம் தொடர்பாக தொடங்கப்பட்ட முதல் மாநில மொழி இதழ் தமிழ் கம்ப்யூட்டர் தான். இதன் பிறகே இந்தி, மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் தொடங்கப்பட்டன. கணினி, வன்பொருள், மென்பொருள் துறைகளில் உள்ள நிறைய நுட்பங்கள் எளிய தமிழில் எழுதி வெளியிடப்பட்டன. வாசகர்கள் வியந்து பாராட்டினார்கள். அதுவரை கல்லூரியிலோ பள்ளியிலோ கணினியை முறையாக படிக்காதவர்கள் கூட கணினி அறிவியலில் வல்லமை பெற்று திகழ்ந்தார்கள். பல கணினி பயிற்றுநர்களுக்கு தமிழ் கம்ப்யூட்டர் கையேடாக திகழ்ந்தது. அரசு துறையில் பணிபுரிந்த அதுவரை கணினியை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கணினியை பயன்படுத்த கற்றுக் கொடுத்தது. இது தொடர்பாக சில பெரிய அரசு உயர் அதிகாரிகளே நன்றி பாராட்டி தமிழ் கம்ப்யூட்டர் இதழுக்கு கடிதம் எழுதினார்கள். நிறைய கணினி எழுத்தாளர்களையும் தமிழ் கம்ப்யூட்டர் உருவாக்கியது. முதலில் எங்களுக்கு கட்டுரைகள் எழுத வராது என்று தயங்கியவர்கள் பின்னர் கட்டுரை தொடர்களை எழுதினார்கள். அதுவரை கணினி வன்பொருட்களையும் மென்பொருட்களையும் நியாயத்துக்கு புறம்பாக வாடிக்கையாளர்களின் அறியாமையை பயன்படுத்தி அதிக விலைக்கு விற்று கொண்டிருந்தவர்களை நியாயமான விலைக்கு விற்க வைத்தது. இதற்காக கணினிகளின் மற்றும் அவற்றின் உதிரி உறுப்புகளின் சரியான விலைப்பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டு வந்தது. தாங்களாகவே கணினி உறுப்புகளை வாங்கி கணினியாக இணைத்துக் கொள்ளும் திறமையும் இளைஞர்களிடையே வளர்ந்தது. 1991 தமிழ் கம்ப்யூட்டர் இதழுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு கிடைத்தது. இன்றைக்கு 25 தாண்டி தமிழ் கம்ப்யூட்டர் இதழ் தமிழில் கணினி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எந்த தொழில்நுட்பத்தையும் தமிழில் கற்றுக் கொடுத்தால் மட்டுமே அந்த தொழில்நுட்பத்தின் பயன் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். கணினி தொழில்நுட்பம் மக்களுக்கு பெரிய அளவில் பயனளிக்க வேண்டுமானால் தமிழில் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். கணினி தொழில்நுட்பம் மட்டுமல்ல, எந்த தொழில்நுட்பத்தையும் தமிழில் கற்றுக் கொடுத்தால் மட்டுமே அந்த தொழில்நுட்பம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வரும். இல்லாவிட்டால் தேர்வு மதிப்பெண்களுடன் நின்றுவிடும். ஏராளமான தமிழர்கள் கணினி வல்லுநர்களாக கணினி துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பலர் எழுதுவது நம்மால் இயலாத செயல் என்று தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தயக்கம் தேவையில்லாது, எல்லோராலும் எழுத முடியும். அதிலும் கணினி தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகளை தமிழில் நன்றாக எழுத முடியும். தங்களுக்கு தெரிந்த கணினி தொடர்பான செய்திகளை இவர்கள் எழுத தொடங்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போய் எங்களால் தமிழில் கணினி தொழில்நுட்பம் குறித்து வகுப்பு எடுக்க முடியும் என்று கருதுபவர்கள் தாங்கள் இருக்கும் பகுதிகளில் கணினி வகுப்புகளை அனைத்து வயதினருக்கும் எடுக்கலாம். எப்போதுமே பலவற்றில் தமிழர்களை முன்னோடிகளாக விளங்குகிறார்கள் என்பதற்கு தாங்கள் இதுவரை குறிப்பிட விரும்புகிறேன். சிவா பிசி என்ற பெயரில் கணினிகளை குறைந்த விலைக்கு அறிமுகப்படுத்திய திரு சிவசங்கரன் அவர்களாலேயே கணினி விலை இந்திய அளவில் குறைந்தது. நாங்கள் முதல் முதலாக கணினியை வாங்கிய போது அதன் விலை 90,000 ரூபாயாக இருந்தது. மிக சாதாரணமாக ஒரு சாதாரண கணினி. ஆனால் சிவா பிசி வந்த பிறகு அதன் விலை பாதியாக குறைக்கப்பட்டது. 40,000 ரூபாய், 35,000 ரூபாயிலேயே அந்த கணினிகள் விலகி கிடைத்தன. இந்தியா முழுக்க இது எதிரொலித்தது. அதன் பிறகே வந்து நிறைய பேர் கணினிகளை வாங்க தொடங்க முடிந்தது. அந்த அளவுக்கு விலை எளிமையாக இருந்தது. இன்னொருவர் திரு சிவநாதா. இவருடைய எஸ்சிஎல் நிறுவனம் உலக அளவில் மென்பொருள், வன்பொருள், கணினி தொழில்நுட்ப சேவைகள் அளிப்பதில் முன்னோடியாக விளங்குகிறது. இவருடைய நிறுவனம் 44 நாடுகளில் இயங்குகிறது. 8.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை, அதாவது சுமார் 60,000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானமாக கொண்டிருக்கிறது. உலகின் முதல் 500 பெரிய தொழில்களை பட்டியலிடும் பார்ச்சூன் இதழின் பட்டியலில் 250ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இத்தகைய செய்திகளும் தமிழில் வெளியிட்டால் மட்டுமே அனைவரையும் சென்றடையும். தமிழர்கள் இப்படியெல்லாம் சாதிக்கிறார்கள் என்ற செய்தி தமிழ் இளைஞர்கள் நடுவே இன்னும் ஊக்கம் பெற வைக்கும். கணினி தொழில்நுட்பம் என்பது ஒரு அறிவியல் என்று மட்டும் சாதாரணமாக கலந்து போக முடியாது. இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் கணினி தொழில்நுட்ப அறிவு என்பது முதன்மையாக உண்டாகிவிட்டது. பல சிக்கலான பணிகளையும் கணினி பயன்பாடு எளிதாக்கிவிட்டது. தொழில்நுட்ப கருவிகளையும் எந்திரங்களையும் கணினி நுட்பம் இன்னும் நேர்த்தியானதாக ஆகிவிட்டது. கணினி நுட்பத்தின் அடிப்படையில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்துவிட்டன. இங்கெல்லாம் கூட தமிழில் கற்பிக்கப்பட்டால் மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தின் பயன் முழுமையாக கிடைக்கும். வணிகத்தை பொறுத்தவரை கணக்கு பதிவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எளிமையானதற்கு காரணம் கணினி தான்.
அச்சுத்துறையில் நம்ப முடியாத மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருப்பதும் கணினி தொழில்நுட்பம்தான். இணையத்தின் பரவல் உலக அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி உள்ளது. கற்பனை மிகவும் எளிமையாக்கிவிட்டது. எந்த நேரத்திலும் எந்த நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தருகிறது இணையம். அதே நேரத்தில் இணைய வழி வணிகமும் பெருகி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய மாற்றத்தை இணைய வழி வணிகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெரிய தொழில் வாய்ப்புகளையும் இணைய வழி வணிகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழில் கணினி அறிவை பரவலாக தர முடியும். இதற்கு தமிழ் கணினி எழுத்தாளர்களும் பயிற்றுநர்களும் ஏராளமாக உருவாக வேண்டும். நிறைய கட்டுரைகளும் நூல்களும் வெளிவர வேண்டும். யூடியூப் வாயிலாக தமிழில் பயிற்சி அளிக்கும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது. அதையும் நிறைய பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்துவோம். தமிழில் கணினி கற்றுக் கொடுப்போம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.